புதுச்சேரி, லாஸ்பேட்டை, குறிஞ்சிநகர், ரெட்டியார்பாளையம், நகரின் அண்ணாசாலை ஆகிய பகுதிகளிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு வெறிநாய்க்கடி பிரிவுக்கு காலை 6 மணி முதல் நோயாளிகள் வந்த வண்ணம் இருந்தனர். தங்களது பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்து 30-க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றனர். வெறிநாயை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தொடர்ந்து 3 நாட்களாக அந்த பகுதியில் நாய்கள் கடிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். ரங்கநாதன் அண்ணாசாலையில் ஊழியர். இவர் சாலையில் நடந்து சென்றபோது நாய் ஒன்று கடித்ததாகவும் ஏற்கனவே இந்த நாய் ஒருவரை கடித்ததாகவும் தெரிவித்தார். ராஜேஸ்வரி குறிஞ்சிநகரைச் சேர்ந்தவர். வேலைக்கு சென்றுவிட்டு குறிஞ்சிநகர் சமுதாய கூட பகுதியில் நடந்து சென்றபோது நாய் வந்து கடித்ததாகவும் ஏற்கனவே 6க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். லலிதா வீட்டு வேலை செய்பவர். காலையில் வீட்டு வேலைக்கு சென்றபோது நாய் கடித்ததாகவும் நேற்று 7 பேருக்கும் மேற்பட்டோரை நாய் கடித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். திலகம் முதலியார்பேட்டைச் சேர்ந்தவர். ஹோட்டல் நடத்தி வரும் இவர் பாத்திரம் வாங்க வந்தபோது நாய் கடித்ததாகவும் வெறிநாயை அடித்தால் கேள்வி கேட்க பலரும் வருகிறார்கள், பல மணி நேரம் தனக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை, வெறி பிடித்த நாயை பிடிப்பதற்கு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவி செய்யவும் ஆள் இல்லை, உடனடியாக வெறிநாய்களை பிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பக்கத்து தெருக்கு வேலைக்கு போனேன். போயிட்டு அப்படி வந்து நிறும்போது அந்த மணிலேயே கடிச்சிட்டு சந்தாய கொடுத்து பக்கத்துலேயே கடிச்சிட்டு சார். என்ன இதுவரையிலும் 6-7 பேர் கடிச்சிட்டு நைட்லேருந்து இப்போ காலையில் 7 மணிக்கு நான் வரும்போது கடிச்சிட்டு தின் சைடாக வந்ததுனால தெரியல எனக்கு. இது மாதிரி எல்லாரையும் கடிச்சுன்னு நைட்லேருந்து 6-7 பேர் ஆயிடுச்சு. இதோட எதுவும் நடவடிக்கை இல்லை. இப்போ நைட்டே அவங்களெல்லாம் பார்த்து ஏதாவது அந்த நாய் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி எனக்கு கடிச்சிருக்காது, இந்த நிலமை வந்திருக்காது. 60 வயசாகுது எனக்கு. இப்போ வீட்டு வேலை செய்கிற வேலைக்கு போய்ட்டு வரேன் நான், வரும்போது கடிச்சிருக்கேன். இந்த மாதிரி என் பேர் லலிதா. நான் குறிஞ்சிநகர் தான் அங்கே தான் இருக்கோம். வீட்டு வேலை செய்யறதுக்கு போய் கீழே குனிஞ்சு தொடப்பத்து பெருக்கினேன். பெருக்க பார்த்து பின்னால் வந்து கட்டிட்டு என்ன தான் கட்டிட்டேன். தெருவில் யாரும் இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அங்கேருந்து வந்து கட்டிட்டு அதுக்கு மேலே அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயோ நேற்று கூட 4-5 பேரை கட்டிட்டு ஒருத்தர் தடியத்து மூடி வந்தார். என்னங்க இது மாதிரி கடிச்சிட்டு ஓடுச்சுன்னா எத்தனை 4-5 பேரை கடிச்சிட்டுமா, ஒருத்தர் கதையாக எடுத்துட்டு அது ஒன்றும் பிடிக்க முடியல. நாங்களும் யார்கிட்டையும் சொல்லியிருந்தோம், ஒன்றும் பண்ணலன்னு சொன்னாங்க. என் பேர் திலகம். நான் மூலையார்பேட்டை டிஃபன் கடை வச்சுருக்கேன். நான் நைட்டு மாத்திரை வாங்கிறதுக்கு வந்தேன். நான் மெடிக்கலுக்கு வந்தேன். அங்கே கம்மங்கலை எனக்கு தண்ணி வண்டியில் வந்துருக்கோம். ஸ்லோ பண்ணேன், எங்கேருந்து வந்துச்சே தெரியல. நாய் அப்படியே எகிரி என்ன அப்படியே பிடிச்சி எடுத்து ரோட்டில் தள்ளிடுது, தள்ளி இழுத்துனே போயிடுது. தள்ளி விடவே இல்லை என்ன, காலோட இழுத்துடுச்சு வண்டியோட. கத்தனதில் ரோட்டில் இருக்கிறவங்க வந்து தான் தூக்குனாங்களே. வண்டி கண்டி எல்லாமே அங்கே தான் கிடக்குது. அது உடம்புல கொஞ்சம் கூட அது சதையே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையாக சூறி பிடிச்ச நாய். அதை நான் இங்கே ஜிஹெச்சுக்கு வரும்போது 9 பேரை கடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்த உடனே சேர்த்த உடனே கம்மங்கலயத்தில் கடிச்சா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. சென்னையிருக்கு உள்ள அட்மிஷன் போடும்போதே என்ன கேட்குறாங்க. நீங்கள் 9 ஆளுங்க இது வரைக்கும் அங்கே தான் வந்திருக்காங்க. ஆனால் 9 பேர் படிக்கிற வரைக்கும் அங்கே யாருமே ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அப்போ நேற்று அங்கே 4 பேர் இல்லைன்னா நான் செத்தே இருப்பேன். அப்போ ஒரு நாய்க்கு இருக்கிற பாதுகாப்பு கூட மனுஷாலு கிடையாதா? ஒரு பெரு நாய்க்கு இருக்கிற பாதுகாப்பு மனுஷாலு கிடையாது. அப்போ நாய் அடித்தா மட்டும் 10-15 பேர் வருவாங்க, எங்களை அடிச்சா ஒருத்தர் கூட வரலை.